நம்மால் முடியாட்டு போனால் யாரால் முடியும்னு கேள்வி கேளுங்க கம்மா சமுதாயத்தால் முடியாவிட்டால் யாரால் முடியும் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியறது யாரால் முடியும் நமக்கு சமுதாயந்தால் மாற்ற முடியும் நினைங்க தனிப்பட்ட இல்லை என்னால் போனால் யாரால் முடியும் என்னால் தான் முடியும் அதுக்கு முயற்சி பண்ணுறேன் உழைக்கிறேன் ஒரு நாளைக்கு அதை செஞ்சு காண்பேன்னு சொல்லி நீங்கள் விடாமுயற்சியோடு இருங்கள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை எழுத்து எழுப்பி ஓட வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளராக நீங்கள் மாறுவீர்கள் இந்த சமுதாயம் மாற வேண்டும் அதற்கு உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ஏமா இதுவரையும் ஏமாந்துட்டோம் இதுவரையும் ஏமாந்து 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 அடுத்தவர்களுடைய பின்னால் செல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம் காரணம் நமக்கு நல்ல நம்முடைய சமுதாயத்தை உந்து பண்ணக்கூடிய தலைவர்கள் நம்ம இடத்துல இல்லை இதுவரையும் இல்லை இனிமேல் தலைவர்களை உருவாக்கும் பெரிய பெரிய தொழில் அதிபர்களை உருவாக்கும் நல்ல அரசாங்க பியூரோக்ராட்ஸை உருவாக்கும் அது நம்முடைய கடமை இது இளைஞர்கள் பெண்கள் இளம் பெண்கள் வெளியவாங்க ஒரு ஒரு சர்க்கிள் ஒரு ஓட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் ஓட பார்க்குறீங்க அந்த சர்க்கிள் சாதாரண இல்லை ஊரை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் இது தமிழ்நாட்டை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் இந்த இந்தியாவை சுற்றி பெரிய சர்க்கிள் இந்த உலகத்தில் உற்பத்தி ஒரு சர்க்கிள் இருக்குது இவ்வளோ சர்க்கிள் இருக்குது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய சர்க்கிளை தேர்ந்தெடுங்க அந்த சர்க்கிளில் நான் விளையாட போகிறேன் அதில் பல போட்டிகள் இருக்குது பல போட்டியாளர்கள் இருக்காங்க அவங்களையெல்லாம் வென்று மீறி என் என்னுடைய அடையாளத்தை வெளிக்கொண்டு வருவேன் என்று உலகத்தில் இவ்வளோ பெரிய சர்க்கிள் உலகத்தை சுற்றி ஒரு வட்டம் போட்டே நான் இவ்வளோ பெரிய வட்டமாக இருக்கும் அந்த வட்டத்தில் நீங்கள் விளையாட முன்வாருங்கள் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கண்டிப்பாக நிறைவேற்றுவர்கள் என்ற நம்பிக்கையோடு அம்மா சங்கத்தை நம்முடைய இனங்களுக்கு சொந்தங்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு எல்லாவற்றுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் அண்ணா தமிழ்நாட்டிலே மற்ற இன்ஸ்டிடியூஷனில் மறுபடி போட்டி தமிழ்நாட்டிலே வச்சு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் நம்ம இன்ஸ்டிடியூட்டும் ஒன்று நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யற மனப்பான்மை இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க நிறையா இப்படி எல்லாம் நான் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த பதிவை நம்ம மக்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்துக்கலாங்க அடுத்தது நல்ல கேள்வி தான் இங்கே வந்து நம்ம தந்தை ரோவர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருக்க அந்த இதில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கோம் ஆனால் அந்த பிள்ளைகள் பிளைண்ட் சில்ட்ரன் கேண்டிகேப்டு சில்ட்ரன்ஸு அப்புறம் யங் உமென்ஸ் விடோஸ் அவங்களுக்கு வாழ்வு இல்லாட்டு போனால் அவங்களுக்கு ஒரு நியாக ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்போ ஃப்ரீ போர்டிங் லாஜிங் எல்லாம் ஃப்ரீ எல்லாம் இருக்கோம் அடுத்து இங்கே வந்து ஒரு பதினாறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எல்கேஜிலேருந்து எம்பிஏ வரையும் பிஹெச்டி வரையும் படிக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸு ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க இது நாங்கள் ஒரு ஒரு நாற்பது வருஷத்தில் ஏற்படுத்தினோம் ஒரு சின்ன முயற்சி அது இன்றைக்கி விரிந்து பறந்துருக்கு அடுத்தது இன்னும் ஒரு இன்னும் சில கல்லூரிகளை ஏற்படுத்தணும் இன்னும் சில கால மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக ஆண்டவன் புரிய கிருமினால் கண்டிப்பாக முடியும் அடுத்து நிறைய இதுவரையும் நான் பெருமக்காக சொல்லலை நம்முடைய சமுதாயத்திற்கு தெற்கே இருந்து கோயில்பட்டி ஏரியா சாத்தூர் ஏரியா நம்முடைய நம்முடைய மக்கள் அதிகமாக வாழ்ந்த தெற்கு பகுதியில் வந்து நிறைய மாணவ மாணவிகள் அதனால் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் மாணவர்கள் நிறையா வந்தாங்க ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் பெற்றோர்கள் வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க சந்தோஷம் ஆனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃபீஸ் கட்ட முடியாமல் பாதியில் நிற்கிற சூழ்நிலாம் இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஃப்ரீ பண்ணி இன்றைக்கி ஒரு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இங்கே ஃப்ரீயாக படிச்சுட்டு இன்றைக்கி பல உயர்ந்த நிலையில் இருக்க வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் இன்னும் உங்களுக்கு வேணும்னா எதுவுமே இல்லை இன்னும் பிள்ளைகளை கொண்டு வாங்க இங்கே ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம் ஸ்கூல் வரையும் படிக்க வைக்கிறோம் அப்புறம் நல்லா படித்தேன்னா காலேஜ்லேயும் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம் தயவுசெய்து ஐடென்டிஃபை பண்ணி உண்மையிலே ஆலைகளாக இருக்கணும் பண வசதி வசதியாக இருந்துகிட்டே ஏழைன்னு சொல்லிட்டு வந்தால் அது நல்லா இல்லை உங்களுக்கும் நல்லா இல்லை எங்களுக்கும் நல்லா இல்லை உண்மையிலேயே கஷ்டப்படுற பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க அல்லது மற்ற ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல தப்பு கிடையாது யார் இருந்தாலும் சரி தான் கஷ்டப்படுற பிள்ளைகளை ஃபீஸ்களெல்லாம் கட்ட முடியல படிக்க வைக்க முடியல என்ன சொல்லி கொண்டு வாங்க எங்களால் உதவியை க முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வோம் அவங்கள படிக்க வைப்போம் அங்கே வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர்களாக நாங்கள் மாற்றி காண்பிப்போம் ஹெஸ்டேட் பண்ணாதீங்க வைக்கப்படாதீங்க கூச்சப்படாதீங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க வாங்க படிக்க வைக்கலாம் உங்கள் பிள்ளைகளையும் படிக்க வைக்கலாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அது நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக செய்வதில் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நிறைய இப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணுன்னு கிடையாது இப்போல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு படித்தவர்கள் அறிவாளிகள் யாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதில்ல ஏதோ வாழ்க்கைக்கு அத்த ஒரு ஒரு உறுதி வேணும் ஒரு உத்தரவாதம் வேணும்னு சொல்லி தான் போகிறவங்க தான் போகிறாங்களே வழியை நல்லா படித்தவர்கள் அறிவாளிகளாக யோசிக்கிற கூடியவங்க யாரும் அரசாங்கம் வேலைக்கு போக மாட்டாங்க ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறாங்க ப்ரைவேட் கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்க அதே கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க பெரிய தொழில்கள் வராங்க அடுத்து நிறைய புதிய புதிய தொழிலெல்லாம் ஆரம்பிங்க அது பல பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம் மேல்நாட்டுக்கு போகிறாங்க நிறைய மேல்நாட்டில் போய் படிக்கிறாங்க செய்கிறாங்க அங்கேயே தங்கிட வேணாம் ஒரு காலகட்டத்தில் திரும்பி வாங்க இந்தியாவுக்கு வாங்க இந்திய சமுதாயத்தை தூக்கி விட்றதுக்கு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க எத்தனை பிள்ளைகள் நம்முடைய சமுதாயத்தில் படிக்க வசதி இல்லாமல் அவங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அது உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தான் பதில் சொல்லணும் எல்லா தாயும் அப்பா அம்மாவும் ஒரு காலத்தில் வசதியானவங்க தான் தாத்தா பாத்த பாட்டி எல்லாம் வசதியாக இருந்தவங்க தான் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து வேலைகளில் இருக்கிறாங்க இன்றைக்கி கோடீஸ்வராக இருக்கலாம் நீங்கள் உங்கள் பேர பிள்ளைக்கு வந்து கோடிஸ்வராக இருக்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அவங்க வசதியாக வாழ்வாங்கன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதுக்கு மனசு தான் காரணம் நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் வாழையடி வாழையாக நம்முடைய குடும்பங்கள் திளைத்து வாழையடி வாழையாக அது வளர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல எண்ணம் நல்ல செய்கை நம்ம சமுதாயத்துக்கு வேணும் அது ஒன்று தான் நம்மளை பாரம்பரியத்தை காக்கணும் வாழையுடைய வாழையாக நீ எத்தனை தலைமுறை இருந்தாலும் நம்முடைய முன் பேரை சொல்லும் பணம் இல்லை வசதி இல்லை அதிகாரம் இல்லை இதெல்லாம் ஒரு தலைமுறையோடு சரி எத்தனை பண்ணையார்களை பார்த்துருக்கோம் எத்தனை முதலாளிகளை பார்த்துருக்கோம் அங்கே பிள்ளைகள் எங்கே இருக்காங்க பிற பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அவங்கக்கிட்ட அடிமையாக வேலை செஞ்சவங்க கூலி வேலை செஞ்சவங்க அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட பண்ணியால் வேலை செஞ்சவங்க இன்றைக்கி அவங்க பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க எப்படி மாற்றங்கள் வருது எண்ணங்கள் தான் பணமோ வசதியோ பாரம்பரியமோ பாரம்பரிய சொத்தோ நம்மளை காப்பாற்றுறது ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு நம்முடைய சமுதாயத்திற்கே முன்னோடியாக வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அது எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு பெரிய பாரத்தை தூக்குவோம் ஈஸியாக தூக்க முடியும் இதுதான் நம்முடைய சமுதாயத்துக்கு தேவை தலைவன் ஏதோ புதுசாக வரப்போகிறதில்லை நீங்கள் தான் தலைவர்கள் இங்கே இன்றைக்கி நினைக்கிற அறிஞர்கள் த விஷயம் தெரிந்த பெண்கள் ஆண்கள் படித்த பெண்கள் தான் தலைவர்கள் தலைவராக நீங்களே அச்சீவ் பண்ணிக்காங்க லீட் பண்ணுங்க அந்தந்த ஏரியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை நம்மளை நோக்கி நோக்கி திரும்ப பார்க்க வைக்க முடியும் நம்மளால் ஸோ இதை கேட்டிருப்பீங்க சில பேர்த்துக்கு நம்ம கோபம் வரலாம் சில பேருக்கு ஒரு உந்து சக்தி வரலாம் இது ரெண்டுக்கும் நான் பொறுப்பு இல்லை இன்றைக்கி சமுதாயத்தில் நில நிலக்கின்ற நடக்கின்ற நிலவரங்களை யதார்த்தங்களை நான் சொல்லியிருக்கிறேன் யதார்த்தங்களை புரிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அதுக்கு இன்னும் சமுதாயம் ஒரு வாழ்ந்த சமுதாயம் ஹல்ச்சர்டு பீப்புள் வெரி ஹைலி ஹெல்ச்சர்டு பீப்புள் ஒரு காலத்தில் ஆண்ட சமுதாயம் அந்த சமுதாயம் இன்றைக்கி வந்து கேட்பாரட்டு கிடைக்கிறதுக்கு காரணம் யார் நம்ம தானே இதில் யங்ஸ்டர்களால் நீங்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுறதுக்கு புதிய சரித்திரத்தை எழுதுறதுக்கு முன்வாருங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் மேலும் நீங்கள் உணர இந்த வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி